பொங்கல் அப்படினாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி மெமரிஸ் தான். ஏன்னா நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் அது. ஃபேவரட் டிஷ் டியூரிங் பொங்கல் சக்கரை பொங்கல் தான். அண்ட் திஸ் டைம் அந்த டிஷ் தான் பண்ண போறோம். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்டோட பண்ண போறோம். ஸோ நம்ம ரெசிபியில் என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு? ரைஸ் வந்து ரெகுலர் ரைஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெட் ரைஸ். பருப்பு யூஸ் பண்ண போகிறதுல இதுக்கு வந்து 6 to 7 விசில்ஸ் அவ்வளோ டைம் உங்களுக்கு வேண்டியிருக்கும். திஸ் இஸ் த டைம் நம்ம வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். வெள்ளப்பாகு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டில் அரைக்கும் போது நிறைய பேர் வந்து சக்கரை சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஜஸ்ட் ஏலக்காப்பொடி கொஞ்சமாக போட்ட போகிறோம். சக்கரை பொங்கல் ரெடினா சர்வ் பண்ணிட வேண்டியது தானே.